ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்றைக்கி கலந்தீஸ் சேனலில் ஃபுல் டேக்கான டயட் மெனு தான் பார்க்க போகிறோம். காலையில் 6 மணிக்கு முதல்ல நம்ம எழுந்திரிச்சோடனே செய்ய வேண்டியது, 1 கிளாஸ் தண்ணி வந்து மிதமான சூடில் இருக்கிற தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். இது வந்து எல்லாருமே இதை வந்து டயட் பண்ணுறவங்க பண்ணாதவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மார்னிங் காலை தண்ணி எடுத்துக்கிறது வந்து நம்ம உடம்பை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸசைஸ் யோகா எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் அது பண்ணணும். மார்னிங் கண்டிப்பாக தண்ணி அவசியம். ஸோ யோகா எக்ஸசைசஸ் எது வாக்கிங் நீங்கள் எது முடிச்சுட்டு வந்த அப்புறம்னாலும் கண்டிப்பாக காலையில் குடிக்க வேண்டியது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மிக்ஸ் பண்ண ஒரு ஜூஸ். இதில் என்னென்ன ஃப்ரூட் எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாதுளை, அதுக்கப்புறமா பெரி. பெரியில் வந்து நாங்கள் வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன், பெரிய நெல்லிக்காய் கூட கேரட், பீட்ரூட், கொஞ்சம் ஆப்பிள், அதுக்கப்புறமா கிரேப்ஸ். இந்த ஜூஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நாள் பூரா நம்ம உடம்புக்கு தேவையான அதாவது வாட்டர் கண்டென்ட், பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காகவும் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கிறதுக்காக, ஸ்கின் ஏஜிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கணும். இது வந்து ஆப்ஷனலாக நிறைய மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு நாள் இது கூட டொமேட்டோ சேர்த்துக்கலாம், ஒரு நாள் வேறு ஏதாவது உங்களுக்கு பெரிஸ் அதாவது ஸ்ட்ராபெரி கிடைச்சா ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கலாம், ப்ளூபெரி சேர்த்துக்கலாம். ஸோ இதனால் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து இந்த ட்ரிங்க் காலையில் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் ஃபுல் டே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க, எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால. அதுக்கப்புறமா 9 மணிக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட சாய்ஸ் எப்பவுமே எக். மார்னிங் வந்து நம்ம டயட்டில் ப்ரோட்டீன் ரிச் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது எக் வந்து பாயில்டாக இருக்கலாம், ஆம்லெட் மாதிரி நீங்கள் சாப்பிடலாம், தட் டு பாயில்ட் எக் தான் என்னோட சாய்ஸ் எப்பவுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ல வந்து கார்போஹைட்ரேட் ஜீரோ, இப்போ ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால ஃபுல் டே உங்களுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து இருந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ எக் வந்து மார்னிங் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. இது டயட் பண்ணுறவங்கன்னு இல்லை, எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். காலையில் நேரம் முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு நிறைய பேருக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணுறப்ப வேறு என்னென்ன குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் டீ, துளசி டீ, அதுக்கப்புறம் இஞ்சி, லெமன், இந்த மாதிரி ஏதாவது எடுத்து நீங்கள் தாராளமாக குடிச்சிக்கலாம். சுகர் ஃப்ரீ இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக சாப்பிடணுங்கிற ஃபீல் இருக்கும், அந்த நேரத்தில் ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்மண்ட்ஸ் வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது, ரா ஆல்மண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஃபைட்டிக் ஆசிட் நிறையா இருக்கிறதுனால அப்படியே எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதை எப்படி வந்து நம்ம பியூரிஃபை பண்ணலான்னா தண்ணியில் வந்து 24 மணி நேரம் ஊற வைக்கணும். கூட வந்து நம்ம இந்து உப்பு சேர்த்து ஊற வைக்கலாம். ஊற வச்சு வடிகட்டி நல்லா உலர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைட்டிக் ஆசிட் வந்து அதுலேருந்து போயிடும். ஏன் ஃபைட்டிக் ஆசிடோடு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய எந்த நியூட்ரிஷன்ஸுமே அதை அப்சர்வ் பண்ண விடாது. அதனால் அமிலத்தன்மையிலேருந்து ஆல்கலை நேச்சர் கொண்டு வந்து தான் நம்ம நட்ஸ் எல்லாமே எடுத்து சாப்பிடணும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மதியம். மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்காட்ட நம்ம சாப்பிட்ருவோம். லஞ்ச் வந்து நிறைய பேருக்கு ரைஸோடு சாப்பிட்டா தான் அந்த ஒரு ஃபில்லிங் இருக்கும். ஸோ என்னோடய சாய்ஸும் அப்படி தான். இந்த ரைஸ் கூட இன்றைக்கி பருப்பு கீரை செய்ய போகிறேன். கண்டிப்பாக நம்ம டயட் ரெசிபீஸில் மதியம் ஏதாவது ஒரு வகை கீரை இருக்கணும், கண்டிப்பாக பருப்பு இருக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நமக்கு எடுத்துக்கணும், பருப்பு கண்டிப்பாக எடுத்துக்கணும். கீரையும் வந்து ரொம்ப முக்கியம் டயட் ரெசிபீஸில். ஏதாவது ஒரு வகை கீரை, நமக்கு ஏதாவது ஒரு வகை எந்த வகை கிடைக்குதோ அந்த கீரை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பருப்பு மசியல் பண்ணுறேன், இது கூட பச்சைப்பருப்பு. பச்சைப்பருப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம் ப்ராசஸ்ட், பாலிஷ் பண்ணது கிடையாது. வீட்லேயே பச்சை பயிரை வந்து நெரிச்சு சுத்தம் பண்ண பாசிப்பருப்பு இது. ஸோ இந்த மாதிரி பாலிஷ் பண்ணாத பருப்புகள் எடுத்து சாப்பிட்றது இன்னும் நல்லது. ஸோ இந்த பருப்பும் கீரையும் மசியல் தான் இன்றைக்கு மதியம் நான் எடுத்துக்கக்கூடிய ரைஸுக்கான சைட் டிஷ்ஷு. அப்போ இந்த கீரை கூட இன்னொரு காய் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ இந்த கீரை வந்து வேக வைக்கிறப்போ தாளித்து விடுறப்போவும் கண்டிப்பாக வந்து ஒன்று தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், வெண்ணெய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரீஃபைன் பண்ண ஆயிலை சேர்த்துக்க வேண்டாம். காரமும் மிதமாகவே சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி அளவான தண்ணியாக ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக மசியல் மாதிரி செஞ்சிடலாம். ஓகே, இப்போ பருப்பு ரெடி. இதுக்கப்புறம் வந்து நான் பொரியல் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோவக்காய். கோவக்காய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கோவக்காயை வந்து 1/4 பாகம் வறுத்து எடுத்தால் போதும். வறுக்கக்கூடாது, நல்லா வதக்கணும். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அளவாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்குற அளவுக்கு கோவக்காயை வதக்கிட்டு கூட உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது தவிர வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. 1/4 பாகம் எந்த காய்கறி ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக குக் ஆகாமல் ஒரு 75% குக் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப இன்னும் நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ நான் ஃபுல்லாக டீப் குக் பண்ண போகிறது கிடையாது. இந்த காய் பார்த்திங்கன்னா தினம் வந்து கீரை கூட ஒரு ஒரு ஆப்ஷனாக, வேறு வேறு உங்களுக்கு என்னென்ன காய் சாப்பிடணுன்னு இருக்கோ எல்லா காயுமே சாப்பிட்லாம்.
முடிஞ்ச அளவுக்கு உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு ஐட்டத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரைஸ், ஒரு கப் ரைஸ்ங்கிறது வந்து அன்னைக்கு வந்து 100 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அது கூட ஃபர்ஸ்ட் சலாட்ஸ், ஏதோ குக்கும்பர், கேப்சிகம், ஏதாவது ஒரு சலாட் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா ரைஸ் கூட பருப்பு மசியல், அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல், கண்டிப்பாக ரைத்தா. தயிர் வந்து அளவாக 100 கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. டைரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக உள்ள போகிறப்ப வெயிட் வந்து டக்குன்னு நமக்கு லாஸ் ஆகாது. இதை வந்து தினமும் வேறு வேறு மெனுவில் மாற்றிக்கோங்க. வேறு பருப்பு, வேறு கீரை, வேறு காய், இந்த மாதிரி ரொட்டீனாக நம்ம ஒரு மெனு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது மதியம் முடிஞ்சிச்சு. அடுத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நிறைய பேருக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஃபஸ்ட் அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக சூப் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் விட்டு சீரக மிளகு தட்டி போட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா பட்டர்லேயே வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயமும் இடித்து போடணும். சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி கேபேஜ் சூப் செய்ய போகிறேன். கேபேஜ் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஸ்லோ குக் பண்ணணும். தண்ணி 2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 6 விசில் வர அளவுக்கு விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த முட்டைக்கோஸில் இருக்கிற சார் கூட அந்த தண்ணியில் இறங்கும். நம்ம அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி தான் எடுக்க போகிறோம், காயோடு சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஈவினிங் டைம் நமக்கு வந்து சூடாக சாப்பிட்றப்போ வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஒரு சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். அதனால ஈவினிங் டைம் என்னோடய சாய்ஸ் வந்து இந்த சூப் தான். கூட வந்து மிளகுத்தூளும் மல்லியலையும் சேர்த்துக்கோங்க. நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா 7 to 7:30 முடிச்சுருங்க. நைட் டைம் வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச், சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிடணும். அப்போ தான் வந்து நைட் நல்லா தூக்கம் வரும், நம்ம மெட்டபாலிசமுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நான் வந்து இங்கே 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், கூட கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா உப்பு. உப்பு வந்து நான் குக்கிங்க்கு ராக் சால்ட், ஹிமாலயன் ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், இது ரெண்டும் உங்கள் ஆப்ஷன். மிளகுத்தூளே ஃபுல்லாக வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை மிளகாத்தூள் வேணுனாலும் போட்டுக்கலாம். இது கூட ஏதாவது ஒரு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம நான் இங்கே வந்து கசூரி மேத்தி, மேத்தி லீவ்ஸ் இருக்குது, அதுதான் சேர்க்க போகிறேன். ஏதாவது ஒரு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறது வந்து நல்லது, ஃப்ளேவரும் வந்து இந்த பன்னீரோட ஃப்ளேவர் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். நல்லா க்ரஷ் பண்ணி உள்ளே கலந்து இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் க்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் ஓகே. நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தவா க்ரில் பண்ண போகிறேன். நைட் டைமில் நிறைய பேருக்கு நல்லா சாப்பிட்லைன்னா தூக்கம் நல்லா வராது. ஸோ வந்து ப்ரோட்டீன் ரிச் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குட் ஃபேட் இருக்கிறதுனாலையும் கார்ப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகும், நல்லா தூக்கமும் வரும். இந்த மாதிரி ஒரு க்ரில் பேன் இல்லாதவங்க தோசை தவாவில் கொஞ்சம் பட்டர் தடவி இதை வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். 5 மினிட்ஸ் டைமுக்குள்ளே இந்த பன்னீர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நைட் டைம் வந்து டின்னர் கூட சாப்பிட்றது வந்து பன்னீர் வந்து பெஸ்ட் சாய்ஸு. வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதே நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட ஃபிஷ் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிற பாருங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து புல்கா ரோட்டிக்கு வந்து இன்னைக்கு சப்ஜி பார்த்தீங்கன்னா சுரக்காய் சப்ஜி செய்ய போகிறேன். ஸோ எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் நல்லா வறுத்த அப்புறமா பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்துக்கு அப்புறமா சுரக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ள போட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம் நம்ம சாப்பிடக்கூடிய காய்கள் பார்த்தீங்கன்னா நீர்க்கத்து நிறையா இருக்கிற காய்கள், சீக்கிரம் ஜீர்ணாகிற காய்களாக இருக்கிறது நைட் எடுத்துக்கலாம். சுரக்காய், பீக்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் நைட் தாராளமாக சாப்பிட்லாம். கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா வற்றி வரப்போ காயும் நல்லா வெந்துடும். கூட மல்லியலை போட்டு சப்ஜி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சப்ஜிக்கு நான் இன்றைக்கி புல்காவோட சாப்பிட போகிறேன். நான் வந்து சப்ஜி நிறையா செஞ்சுருக்கிறதுனால ஒரே ஒரு புல்கா தான், பிகாஸ் 50 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நைட் வந்து நம்மளோட டின்னர். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக நம்ம வெயிட்டும் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும். பேலன்ஸ் டயட் தான் நம்ம உடம்பை வந்து எப்பவுமே ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். டயட்டுங்கிறது வந்து மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான் வந்து பெஸ்ட் டயட். ஸோ இந்த மாதிரி ரைட் டைமில் ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட், ரைட் வெஜிடபிள்ஸ் செலக்ட் பண்ணி பர்ஃபெக்டாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலந்தீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு ஹெல்த்தியான டயட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.